எவ்வளோ 40 ரூபாயா? அஜிஷோ சேம்பா, சொல்லியிருந்த நம்ம வீட்லயே ஏதாவது பண்ணி கொண்டு வந்திருப்பனே. மா, இன்னைக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு வந்ததே, இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு தான். இன்னைக்கும் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்கம்மா. அப்படியா? என்ன மிஸ் பண்ணதுக்கு அவ தான் வருத்த பண்ணும். சின்ன பொண்ணு பா இது. ஷே இப்படி இருக்கா? மா, நமக்கு தேவையில்லாததை பத்தி நாம ஏமா பேசணும். நீங்க பேசாம சாப்பிடுங்கம்மா. நம்ம போர்டிங் போணுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. நட்ராஜ். என்னம்மா? நீ 100,000 ரூபாய் கொடுத்து இந்த உலகத்தை சுத்தி காமிச்சா கூட, இப்ப நீ சொன்ன பாரு, அதுல கிடைச்ச சந்தோஷத்துக்கு ஈடா எதுவுமே இல்லப்பா. அம்மா, சாப்பிடுங்கம்மா, போலாம். டேய் நட்ராஜ், இப்பதான் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே பேசிட்டு இருந்த, உன்னை சுனாமில போட்டு அமைக்கிருவேன். உங்களுக்கு சாப்பிடு. ஹேய், சுனாமில இங்க வருமா? ஆர்டிபிஷியல் சுனாமி இருக்கு தெரியுமா? சீக்கிரம் சாப்பிட முடியும், நம்ம போய் பார்க்கலாம். பெரிய மருமக வீட்டை பத்தி சொன்னதும் உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? இந்த ரோஷத்தை உங்க பேராண்டி என்ன திட்டினால அப்ப காமிச்சிருந்தா நீங்க நியாயமான மனுஷி. தலைக்கு மேல தாவற என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பெரிய மருமக முக்கியம்னா அங்க போயிடுங்க. யார் வேண்டாம் சொன்னா இங்க உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு தொண்டோலியம் பாக்குற வேலை எல்லாம் வேண்டாம். நடக்காதீங்க. மருமக அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறா, அது கேட்க துப்பு இல்ல. மா, ஏமா இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிறேன்? ஒரு
எனக்கு என் மேல தானே கோபம். என்ன அடி, என்ன அடிடி? கொலை பண்ணிடுவேன். எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் கொலை பண்ணிடுவேன். கொலை பண்ணிடுவியா? ஒரு வாட்டர் பைட் கொடுங்க. இந்தாங்க தம்பி. ஏய், முகம் கழுவ உனக்கு வாட்டர் பாக்கெட்டா? டேய், சினிமா ஹீரோ ஹீரோயின்லாம் குளிக்கிறது மினரல் வாட்டரான், நான் முகம் கழுவுறதுக்கு இப்படி அழுவுற? அவங்கள வச்சு லாபம் இருக்க செலவு பண்றாங்க. அப்ப நான் தண்ட செலவு பண்றேங்கிற அதை நான் சொல்லிதான் தெரியணுமா? நேரண்டா எனக்கு, ஏன் பேச மாட்டேன்? நித்யாவுக்காக ஆபீஸ் லீவ் போட்டு நிச்சயதார்த்த வேலை பாக்குற, நீ கேட்டது மட்டும் இல்லாம என்னை சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டல, நீ பேசுடா. போதும் போதும் ஆயிடுச்சு.
அவ பாசம் கோவம் எல்லாமே நிஜமானதா இருக்குண்டா? அவளுக்கு போய் இந்த ராஸ்கல் விடுறா, நாம என்னடா பண்ண முடியும்? இல்லடா, அப்படியே சேஸ் பண்ணி போய் அவனை முடக்கி நாலு அப்பா அப்பளம் போல. டேய், என்னடா இப்படி கோவப்படுற? என்னால முடியலடா. அவ எப்படி இருக்க வேண்டியவ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு. இதெல்லாம் மதி யோசிக்கலையே. அவ கஷ்டப்பட்டா நாம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும்டா, இவன் கூட அவன் நல்லாவே இருக்க முடியாது. மதி பெரிய தப்பு பண்ணிட்டாரா? நான் வேணா சோமாவை பார்த்து பேசவா? டேய், என்னன்னு பேச போற? இல்ல, இந்த மாதிரி மதிய ஒழுங்கா வச்சுக்கோங்க. டேய், சும்மா இதே சொல்லறத. என்கிட்ட இதை சொல்லும் போது எவ்வளவு பெரிய அபத்தம்னு உனக்கு தோணுது இல்ல? அதான் உனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. இந்த பாரு, இதுல உன்னால எதுவும் செய்ய முடியாது, அதான் நிஜம். அப்படி மீறி எது பண்ணாலும் அது மதிக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். புரிஞ்சுதா? வண்டி எடு. வண்டி டேய் நட்ராஜ், இப்ப அந்த ரியாக்ஷன் கூட. எந்த ரியாக்ஷன்? அதான்டா, அந்த மதுவை ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்த்தேனே, கொடுத்தியே ஒரு ஹிமாலய ரியாக்ஷன். அதுதான். ஏய், அவ பேச்ச எடுக்காத நான் அந்த அப்பவே சொல்றேன்ல. ஓகே ஓகே, நீ அப்படியே தான் இருக்கியான்னு செக் பண்ண. பரவாயில்ல, பாஸ் ஆயிட்ட. அம்மா, நட்ராஜ் கம்பெனில வச்சு மதுவை என்ன அடிச்சிட்டாமா? என்னது, என்ன குட்டி சொல்ற? அட விடுமா, நான் தான் நட்ராஜ் கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். அப்ப எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவ வேண்டான்னு இவ தூக்கி போட்டுட்டேன்னு சொன்ன உடனே லட்ச மடங்குல கோடி மடங்கு சந்தோஷமா இருக்குமா. டிரைவர் தம்பி. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வண்டிய கொஞ்சம் அந்த லெஃப்ட்ல திருப்புங்களே. என்னம்மா, என்னாச்சு? இல்ல, மேஜர்மா வீடு இந்த பக்கம் தானே வருது, ஒரு எட்டு அவங்கள பாத்துட்டு போலாமேனுதா. சரிம்மா. அண்ணா, இதோ இந்த லெஃப்ட் திரும்பும். ஆமா, இந்த லெஃப்ட். சரிங்க சார். அடறதுக்காகவே பிறந்த பொறுப்புன்னு இத்தனால என்னைய நான் தப்ப நினைச்சிட்டு இருந்தமா. அப்படியெல்லாம் இல்லடி, உனக்கும் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற நாள் ஒண்ணு இருக்குன்னு என் பிள்ளைங்க என்ன காமிச்சிட்டாங்கம்மா. உன் பிள்ளைங்களால உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்கம்மா. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். இன்னைக்கு கிடைச்ச மன நிம்மதி இருக்கு பாருங்க, இது ஒண்ணு போதுமா? இன்னும் பத்து ஜென்மத்துக்கு நீ கஷ்டப்படணும்னு சொன்ன கூட நான் கவலைப்பட மாட்டேம்மா. இதை நினைச்சுக்கிட்டு நான் ஓட்டிடுவேன். ஞாயிற்றுக்கிழமானா லீவ் விட்டா எல்லாரும் கும்பல் கும்பலா குடும்பத்தோட கோயில் பீச்சுன்னு போறாங்களே, அதுல அப்படி என்னதான் இருக்கும்னு இதை நல்லா நினைச்சிட்டு இருந்தம்மா. எனக்கு தம்மா புரியுது, நம்ம பிள்ளைங்களை நம்ம கைக்குள்ள அணைச்சுக்கிட்டு ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுற அந்த சந்தோஷத்துக்கு இடம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லம்மா. என் புள்ள, அம்மா இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ சொன்னப்போ முதுகுல ரக்கைய கட்டிக்கிட்டு ஆனந்தமா பறக்கிற மாதிரி இருந்துச்சுமா. Thank you.
இருபது வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி இதுங்க மூணையும் கூட்டிக்கிட்டு என்கிட்ட வேலை கேட்டு வந்து நின்ன. இதுங்கெல்லாம் நண்டும் நத்தையுமா, தோள்ல ஒண்ணு கையில ரெண்டு நீ புடிச்சுக்கிட்டு வந்து நின்னப்போ, ஐயோ இந்த பாவி எப்படி பொழைக்க போறாளோன்னு நான் பயந்து போயிட்டேன்டி. எத்தனையோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு உன் பிள்ளைங்களை நீ ஆளாக்கிட்டடி பாரு, அதுங்களும் உன்னை புரிஞ்சுக்கிச்சுங்க, இது போதும்டி.